அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் பேசிட்டு வரல. இன்றைக்கி சோதனம் சார்ந்து ஒரு தலைப்பு, பிதுர்க்கடன் சாதகரை பாதிக்குமா? இதுதான் தலைப்பு. பிதுர்கள் கடன் சாதகரை பாதிக்குமா? இப்போ சப்போஸ் ஏன்னு ஒரு ஜாதகர் இருக்கார், அவருடைய அப்பா அம்மா பிசிடி இப்படி ஒரு குரூப் இருக்கும், மூதாதையர்கள், பிதுர்கள்னால் மூதாதையர்கள். அந்த முன்னோர்கள் செய்த வினைகள் இப்போ இந்த பிரசனில் இருக்கிற ஜாதகரை பாதிக்குமா? இதுக்கு பேரே பிதுர்கடன் பேர். கடன் என்பது ஒன்றை வாங்கி அனுபவிச்சிருக்கணும். நாம் இப்போ பேங்கில் ஒரு லோன் போடுறோம், வீடு கட்டுறாங்க, வீடு கட்டுக்கு லோன் கேட்டால் கொடுக்காரு, வண்டி வாங்குகிறோம், என்னென்னமோ செய்கிறோம். அப்போ அந்த கடனே வாங்கி நாம் அனுபவிச்சிருக்கோம். வி ஆர் த பெனிஃபிஷரி. அப்படி இருந்தால்தான் அதுக்கு கடன் பேர். அப்போ தான் கடன் கேட்பாங்க, நம்ம கொடுத்தாங்க. பிறந்த உடனேயே ஒரு கடன் தலையில் வைக்கப்படுகிறது. ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் தரித்த பிறகு, பூமியில் வந்து விழுந்த பிறகு ஒரு கடன் தலையில் வைக்குது. அவன் புதுசாக ஒன்றும் ஏன் பண்ணலை, ஒன்றுமே செய்யலை, முதல்ல குரல் தான் விட்டுருக்கு, அழுதுருக்கு, அவ்வளோதான். அப்போயே ஒரு கடன் வைக்கப்படுது. அதற்கு பேர் தான் பிதுர்கடன். தாய், அதாவது பிதுர்கள் வழியாக வருவது. அது எப்படி பார்ப்பதுன்னா, இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது. இப்போ ஜாதகர் இருக்கிற கட்டத்தில் லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஒன்றாம் வீடுன்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகம் வந்து மேச லக்னம். லக்னம் என்பது இப்போ ஒன்றாம் வீடு அந்த ஜாதகருக்கு. ஏ அப்படின்னு ஒரு ஜாதகர், அவருக்கு லக்னம் மேசம், ஒன்றாம் வீடு. அதிலிருந்து ஆறாம் இடம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடம். அப்போ மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. கன்னி ஆறாம் இடமாக வருது. ஒவ்வொரு இடமும் பாபம்னு பேர். அது ஒவ்வொரு காரகத்தை காரணத்தை சொல்லும். இப்போ ரெண்டாம் இடம் குடும்பத்தை சொல்லும், மூன்றாம் இடம் இளைய சகோதரரை சொல்லும், நான்காம் இடம் தாயை சொல்லும், படித்த படிப்பை சொல்லும், அஞ்சாம் இடம் அவன் பெறக்கூடிய குழந்தைகளை சொல்லும், ஆறாம் இடம் அவன் படக்கூடிய கடன், நோய், எதிரிகள், எளிமைகள், போட்டிகள், கை நீட்டி சம்பளம் வாங்க இதெல்லாம் சொல்லும். ஏழாம் இடம் கலசரசானம், பெண்ணாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி. எட்டாம் இடம் ஆயுள். ஒன்பதாம் இடம் பெற்ற தாய், சாரி தந்தை. சாதகருடைய தந்தையை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவம். பத்தாம் பாவம் அவன் செய்கிற கர்மம், தொழில். பதினொன்று மூத்த சகோதரர். பன்னிரெண்டு அதினசேன போகம், கடைசி இடம் முடியும். இப்போ இந்த மேசலக்கணத்துக்காருக்கு ஆறாம் இடம் கன்னி. அப்போ ஆறாம் இடம் எதை சொல்லும்னா, கடன், நோய், எதிரி எல்லாம் சொல்லும். இவன் வாங்கின கடன் மட்டும் அல்ல, பிதுர்கடன் அங்கே வரும். எப்படி வருது? இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த ஜாதகர் கஷ்டப்படுறாரு. ஆனால் கஷ்டப்படுவதற்கு அவர் காரணம் அல்ல, நல்லா தெரியுது. அவர் வர்ற கஷ்டத்துக்கு ஹீஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அவனுக்கு. அவன் நடவடிக்கையில் எல்லாம் பாவம், ரொம்ப கஷ்டப்படுறான், அல்லது அந்த குடும்பம் கஷ்டப்படுது. அப்போ இவனுக்கு ஆறாம் இடம் கடனை சொல்லுதுங்கிற இடம் வலிமையாக இருந்து கடன்காரனாக ஆக்கியிருக்கு. ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தகப்பனார் இடம்னு சொல்லிட்டான். இப்போ மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு, கன்னி ஆறாம் இடம், தனுசு ஒன்பதாம் இடம். அப்போ ஒன்பதாம் இடம் ஆகிய அப்பாவுக்கு பத்தாம் இடம். பத்தாம் இடம் என்பது ஒருவர் செய்யும் கர்மம், தொழில், அதை சொல்லக்கூடியது. அப்போ அப்பாவுக்கு ஒன்பதாம் இடம் மேச லக்கணத்துக்கு, அதற்கு பத்து ஜாதகரின் ஆறாம் இடம். அப்போ ஜாதகரின் ஆறாம் இடம் தான் அப்பாவினுடைய கர்மத்தின் சொல்லுது. அப்பா செஞ்சு வச்ச வினைகள், அப்பா செஞ்ச தொழில். அது தர்மப்படி நடந்திருக்கலாம், அதர்மப்படி நடந்திருக்கலாம், கொடுங்கோளராக இருந்திருக்கலாம், புண்ணியவானாக இருந்திருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, வி கேன் சே. அப்போ அவர் எந்த மாதிரி வாழ்ந்தாரோ அது ஆறாம் இடத்தை தாக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவர் நல்ல மனுஷனாக இருந்து வாழ்ந்திருக்காருன்னு வைங்க, அந்த இடத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர் நல்ல மனுஷனாக இருந்து வாழும்போது இவர்கிட்ட சில பேர் உதவி வாங்கியிருக்கலாம். அவன் வந்து சொல்லுவான் ஜாதகர்கிட்ட, அப்பா நான் ஒரு காலத்தில் கஷ்டப்படும் போது உங்கள் அப்பா எனக்கு பணம் கொடுத்து உதவுனார், அதுக்கு நன்றி கடனா, உன் குடும்பத்தில் நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன், ஏன்னா ஐ எம் வெல் ஆஃப்,
இப்போ நான் நல்லா இருக்கேன். அவர் செய்த அந்த சின்ன உதவி கூட என் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவிச்சு நான் வந்து வழிய உதவி செய்கிறேன்மா. அப்போ உதவி ஸ்தானமாக மாறுது. இதே இது ஒருத்தர் வார எங்கள் குடும்பத்தை கெடுத்தது உங்கள் அப்பந்தான்ப்பா. நாங்கள் இன்றைக்கி நாசமாக இருக்கிறதுக்கு உங்கள் அப்பந்தான் காரணம். அவன் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் வாரிசு. உங்கள் குடும்பத்தை கெடுக்காமல் விட மாட்டேன்மா. அப்போ அப்பா செஞ்ச வினைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இறங்கும் புதுருக்கு. இது உண்மை. அதே மாதிரி சாதகருடைய தாத்தா, தாத்தானா அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா என்பது ஜாதகரின் ஐந்தாம் இடம். ஜாதகரின் ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடம் ஜாதகருக்கு குழந்தையை சொல்லும், ஜாதகரின் அப்பாவோட அப்பாவை சொல்லும். இப்போ நான் இருக்கேன்னா என் பிள்ளைகளை சொல்லக்கூடிய இடம் ஐந்து, எங்கள் அப்பாவுக்கு அப்பாவை சொல்லும் இடமும் ஐந்து. அப்போ ஐந்து என்பது தாத்தாவோட இடம், தாத்தாவோட இடம். அவருக்கு ரெண்டாம் பாவம் ஜாதகரின் ஆறாம் பாவம். ஜாதகரின் ஆறாம் பாவம் நம்ம ஜாதகருடைய அப்பாவுக்கு, அப்பாவுக்கு ரெண்டாம் இடம். அப்போ அது தனஸ்தானம், தாத்தாவுக்கு தனஸ்தானம். ஸோ அவர் என்ன மாதிரி வினைகள் செய்து வச்சிருக்காரோ அதுவே இவருக்கு தனமாக மாறும். நல்லா இருந்தால் நல்லா வரும், கெட்டு போயிருந்தால் கெட்டு வரும். ஏன்னா லீகலி பவுண்டு. இப்போ ஒரு பேங்கில் வந்து ஒரு 2 கோடி ரூபா வச்சுட்டு உங்கள் அப்பா இறந்து போயிருக்கார். இந்த ஜாதகரோட அப்பா ஒரு 2 கோடி ரூபா வச்சுட்டு இறந்துட்டார். வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னா ஜாதகர் போவார், எங்கள் அப்பா தான் அவர் அப்படின்னு. அப்போ அவர் கூப்பிட்டு பணத்தை கொடுப்பான். அப்போ பணத்தை கொடுப்பதற்கு அதை வாங்குவதற்கு இந்த ஜாதகருக்கு லயபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி லீகலி ரைட் இருக்குன்னா அவர் செய்த பாவத்தை சுமப்பதற்கும் ரைட்டு உண்டு. அதுக்கு தாங்க கொல்லி வைக்கிறது. கொல்லி ஏன் வைக்கும்? அவருடைய கர்மாவே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இவன் வந்து அந்த பிதுர்கடனை ஏற்றுக்கிறான், கொல்லி வைத்து தீப்பந்தத்தை கொடுத்து அக்னி சாட்சியாக என்ன செய்கிறான், அவருடைய நன்மை தீமைகளை இவன் வாங்குகிறான். அப்போ தான் அந்த ஆத்மா போய் பிதுர்லோகத்தில் போய் சேரும், இல்லைன்னா பேயா எந்த மாதிரி தெரியும். அதுதான் அது மாதிரி தாத்தா பாருங்கள், கொல்லி வைக்க ஒரு பேரை வேணும்பார். பேரை வந்து அது தாத்தாவினுடையதான் வாங்குகிறான். வாங்கலைன்னா அந்த ஆத்மா போய் சேராது. அதனால் பிதுர்கடன் என்பது பிறவியில் பிறந்த உடனே எடுத்து வைக்கப்படும். அதற்கு நான் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் பாருங்கள், இனம் புரியாத கஷ்டம் இருக்கும், என்ன செஞ்சாலும் எந்திக்காது, கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எவன் கூட போனாலும் சண்டை சச்சரவாக இருக்கும், பஞ்சாயத்தாக இருக்கும். இவர்கள் அப்பவே சொல்லுவாங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்பா, புலம்புவான். இதை அவன் அப்பன் செஞ்சு வச்சது, அவன் அப்பன் செஞ்சதுக்கு தான் இந்த காரணம். அப்போ இதிலிருந்து விடுதலை, இதுக்கு எப்படி விடுதலை? எங்கள் அப்பா செஞ்சதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ரத்தத்தினுடைய வேர் நீங்க அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் லயம். இதற்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பாவோட கர்மஸ்தானம் ஜாதகரின் ஆறாம் பாவம் ஆவதுனாலே அவர் செய்து வைத்த தொழில், அவர் செய்த புண்ணியம், அவர் செய்த பாவம் இந்த ஜாதக தலையில் முடியும். இதுக்கு ஒரே நிபத்து பசுவுக்கு தானம் பண்ணுதல். பசுவுக்கு தானம்னா என்ன? ஒரு பசு இருக்கு, அம்மாவாசை அன்னைக்கு பாருங்கள், எல்லாரும் பசுவுக்கு திதி கொடுப்பாங்க, பிதர்களுக்கு திதி கொடுத்துட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பாங்க பசுவுக்கு. அது ஒரு புண்ணியமாக இருக்கணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசுவுக்கு அகத்திக்கீரை அவ்வளோ வந்திருக்கும், சீண்டை கூட செய்யாது, அந்த அளவுக்கு குமிஞ்சிடும். ஆக ஒரு அமாவாசை திதி அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது ஒன்று, பசுவினுடைய பசியை போக்குதல் என்பது ஒன்று. அதுக்கு இந்த நாற்றுக்கட்டு விற்கும், 10 ரூபா 12 ரூபா சொல்லுவான். தினசரி ஒரு நாற்றுக்கட்டு வாங்கணும், கொண்டு போய் பசுக்கு கொடுக்கணும், 1 பசோ 2 பசோ தினசரி கொடுக்கணும். ஒரு மண்டலம் 48 நாள் பசுவுக்கு நாற்றுக்கட்டு வாங்கி பசுவுக்கு பசியாத்திரக்கு போடணும்.
தினசரி விடாமல் ஒரு 48 நாள் போட்டு அந்த புண்ணியத்தை தேடணும். அப்போ அந்த கர்மாவினுடைய இது அழிஞ்சு புண்ணியம் வரும். இதுக்கு ஒரே தர்மம் இது தான், வேறு வழியே கிடையாது. நான் எங்கே போய் மாடை பார்க்க, எங்கே போய் புல்லுக்கட்டை பார்க்க, நாற்றுக்க அது இங்கே கேள்வியே கிடையாது. நாற்றுக்கட்டு வாங்கி பசுக்கு போடணுங்கிறது தான் சாஸ்திரமே தவிர, பசு எங்கே நிற்கும், இது எங்கே கிடைக்குங்கிறது நீங்கள் தான் தேடி அலையணும். ஏன்னா ஒரு புண்ணிய காரியத்தை செய்வது என்பது உங்களுக்கு நினச்ச மாதிரி எளிதாக அமைஞ்சிடாது. நீங்கள் எடுக்கிற சிரமத்துக்கு பேர் தான் சிரத்தைன்னு பேர். அதுதான் உங்களுடைய கஷ்டத்தை இப்போ போக்க போகுது. ஏன்னால் ஒரு தர்ம காரியம் சாதகம் எந்த நிலையில் இருந்தாலும் தர்மம் அதை தூக்கி காப்பாற்றும். இது வந்து நியதி, ஆனால் தர்மம் அதைக்கு மீறி காப்பாற்றும். ஒருத்தன் இருக்கான், கொலை செஞ்சிட்றான். கொலை செஞ்ச உடனே அவங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஒரு தேதி கொடுத்து சொல்லிட்டாங்க. அவன் கருணை ஒன்று போடுறான் ஜனாதிபதிக்கு. நான் செய்ததுக்கு காரணம் என் மனைவியை ரேப் பண்ண வந்தாங்க. என் மனைவியை அப்போ நிராதவனியாக நான் இருக்கும்போது ரேப் பண்ணும்போது சண்டை வந்துச்சு, நான் அந்நேரம் கொண்டுட்டேன் அப்படிங்க. அப்போ அந்த ரீசன் வந்து ஒரு ரீசனபிளாக இருக்குது. அவங்க கொலை செய்ததுக்கு காரணம் சரியாக இருக்குது. யாருமே ஒரு மனைவியை ரேப் பண்ணும்போது பார்த்துக்கிட்டு வேடிக்கையாக இருக்க முடியாது. அப்போ ஜனாதிபதி பார்க்காரு. ஸோ இடிஸ் வந்து இதாக இருக்குது, இறக்கப்படுற கேஸாக இருக்குதுன்னு சொல்லி ரிலீஸுங்கிறார். சட்டம் அவரை வந்து தூக்கலை போட சொல்லிடுச்சு, குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டன. ஆனால் கருணையின் அடிப்படையில் ஜனாதிபதி அது ஓர்வு பண்ணுறது. இது மாதிரி தர்மம் வந்து சில நீதிகள் கடமைகளில் இதுதான் நடக்கணும்னு இருக்கிற வினைப்பயனை தர்மம், அதான் தர்மம் தலைகாக்கும். ஸோ தர்மத்திற்கு எந்த வித இடைஞ்சலோ இதோ கிடையாது. தர்மம் என்று வந்தால் அது இந்த சோதிடத்துக்கு மீறி வேலை செய்யும். ஒரு பழமொழி உண்டுங்க, தர்மம் கொடுக்கின்ற பொழுது கொடுப்பவனுக்கு தெரியாது வாங்குபவன் இறைவன் என்று. நல்ல வாசகத்தை கேளுங்க. தர்மம் கொடுப்பவனுக்கு தெரியாது தர்மத்தை வாங்குகிறவன் இறைவன் என்று. தர்மத்தை வாங்குகிறவனுக்கு தெரியும் தர்மத்தை கொடுப்பவன் இறைவன் என்று. ரெண்டுமே இறைவன் தான். கொடுப்பவனுக்கு தெரியாது வாங்குபவன் இறைவன் என்று, வாங்குவனுக்கு தெரியும் கொடுப்பவன் இறைவன் என்று. ஆனால் தான் தர்மம் பண்ணுங்கங்காங்க. ஸோ தர்மத்தில் பசுப்பு கொடுக்கும் தர்மம் மிக உயர்ந்தது. பாருங்கள் உங்கள் கஷ்டத்தை, இதெல்லாம் இப்படி புதிர்கடன் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மோச்சனம் இதுதான், போய் செஞ்சு தர்மத்தை செய்யுங்கள். எனது நம்பர் 999-4577-5000. எனக்கு மருத்துவம், சோதிடம், தொழில் தொழில் ரீதியாக சந்தேகங்கள், வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.